வெல்கம் கைஸ். நம்ம கேம் ட்ரெண்ட்ஸ் சேனலில் இது வரைக்கும் ஆஃப்லைன் கேம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்க போகிற கேம் ராபரி கேம். அதாவது என்ன மாதிரி ஆளுக்கு ஏற்ற கேம், அதான் திருட்டு கேமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமுக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்கன்னா தலைவர் பட்டாசுரிய மாரி சேவத்தில் கோடு போட்டு வச்சுறாரு. எவனா கத்தியை கொடுத்து காப்பாற்றலாம். இவரும் தப்பிச்சு வந்துடுறாரு. அந்த கத்தியிலேருந்து ஏதோ கயிறு கனெக்ஷன் இங்கே போதே, அதான் யோசிக்கிறா போல. இவர் தான் பாக்ஸ் போல. இது பாஸ், அவர் பேர் திருட பேர் பாபு, இவர் பேர் பாஸு. இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எங்கே கொள்ளடிக்க போகிறாங்க பொழுது. பாஸும் பாபு போகிறாங்க. இப்போ நான் தான் பாபு சொல்கிறாரு. இந்த பாரு பாபு, அங்கே தான் அது கொள்ளடிக்கு அந்த பேர் ஏற்றுவான்றாரு. ஓகே தலை, நான் பார்த்துறேன், அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலான்றார் போல. இவர் உன் மேலே நம்பிக்கைடா, ஒன்றுத்து விடாமல் எல்லாத்தையும் சுட்டுனுவான்றார் போல. நம்பிக்கை காப்பாற்றுற பாபுன்றாரு. இதாக செட்டிங் செய்து ஓல்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு அது அம்தனை வேகமாக ஓடுவீங்க. இந்த லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுறது. இது லூட்டு, நீங்கள் எவ்வளோ காசு அடிக்கணும் அது ஃபுல்லாக ஃபுல்லாக காசு அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆகிடும் பேக்கு தங்கமாக. அதெல்லாம் இப்போ திருட்ட போகிறோம். மோரியமாக போவோம். வேலையை லட்டு சுருட்டியாச்சு, ஃபுல்லாகிடுச்சு. எல்லாத்தையும் வேணுமா அவருக்கு? எல்லாத்தையும் சுருட்டினு வெளியாந்துருச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஈஸியாக தான் இருக்குது. அதான் நடுவில் வந்து டைம் டைமுக்குள்ளே முடிச்சுன்னா அது உங்களுக்கு கோல்டாக மாறிட்டும். காசு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா கோல்டாக மாறும். இது ஏதோ ஒன்று சத்தம் போடாமல் எஸ்கேப் ஆகணும் போகுது. இது எல்லாம் முடிச்சிங்கன்னா மூணுமே கோல்டாகிடும். அவ்வளோதான், டைம் முக்கியம், காசு முக்கியம், அப்புறம் சத்தம் போடாமல் வேலையை முடிச்சுட்டு வரணும். நெக்ஸ்ட் ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் அதில் திருட்டு ஸ்டாமினா ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக பொறுத்து இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்க வேண்டாம். அப்கிரேட் பண்ணினா இன்னும் நீங்கள் ஸ்பீடாக போய் திருட்டின்னு வர வேண்டியது தான். கிராப் எபிலிட்டி ஸ்பீடு இதெல்லாம் நம்ம பண்ணிப்போம். அப்போ நம்ம போக போக இப்போ அடுத்த வீட்டு கொள்ளடிக்கு போகலாம் பிளான் போட்டுறாங்க போது. பாபு ரெடி ஆகிட்ட போல். பாஸ் சொல்கிறாரு, இந்த வீட்டில் போய் ஒன்றுடமே எல்லாத்தையும் திட்டினுவா பாபுன்றாரு. வீட்டில் எவனோ இருந்தால் நான் மாட்டி பண்ணி அவன்றான் பாபு. நீ கவலைப்படாது பாபு, வீட்டில் எவனோ இருந்தால் நீ எப்போ எல்லாத்தையும் சுட்டினுவான்றது. அதுவும் நம்ம நம்ம போகிறோம். அதான் நான் தான் பாபு தெரியும்ல. போகிறோம், எல்லாத்தையும் சுருட்டுறேன். எங்கெல்லாம் இருந்தாங்களோ போய் எடுக்க வேண்டியதுதான். பொறியமாக நடப்போம், மெல்லமாக நடப்போம். ஓடுறான் ராஜா. இங்கே எதனா இருக்கா? இல்லை, இன்னும் அந்த கோல்டு ஃபுல்லாக ஆகலையா? வீட்டை ஃபுல்லாக ஆராயமா கடைசிச்சு. இங்கே என்ன இருக்கா? பொறியமாக போவோம். இங்கே பாத்ரூம் கூட என்ன இருக்குமா போவோம். பாத்ரூம் தான் எக்கச்சக்கம் காசு இது. வேறு என்ன, இந்த ஆளாக இது போயாச்சு, எல்லாத்தையும் சுருட்டியாச்சு. அந்த லூட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு, அதனால் எல்லாத்தையும் திருட்டியாச்சு போல. இது நம்ம இன்னும் பேராசை தான் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் சுற்றினு வந்தாச்சு. பாட்டா பாப்பா ஓடி போயிடலான்னு பாஸ் சொல்கிறாரு. ஓடி போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் குள்ள முடியாததுனால டைம் வந்து நம்ம கிடைக்கல, ஆனால் காசு ஃபுல்லாக ஆயிடுச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவலில் அந்த வீட்டில் வெளியெலாம் போட்டுக்கிறாங்க. அப்போ போயாச்சு, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. பாஸை சொல்கிறாரு, இந்த மாதிரி பாபா நீ நல்லா வேலை செய்கிற, இந்த வீட்டில் தங்கட்ட மட்டும் எடுத்து வந்துடு. உங்களோட திறமையில காமிச்சு நீ எவ்வளோ ஒருத்தன்னு காமிச்சிருன்றது. என்னால் முடிஞ்சளவுனா திருட்டின்னு வரேன் அப்படின்னு பாபு சொல்லிட்டு போகிறாரு போல். நம்ம தான் பாபா போகிறோம். எடுத்தாச்சு. இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா வேறு சுற்றுது. அந்த ஆயாவை ஏமாற்றிட்டு போனோம். ஆயா தானே என்ன பண்ணுறப்ப அது கண்ணு தெரியாது கரெக்டு. ஆயா நம்ம நைசாலத்தை சுற்றிக்கிறோம். ஓடு எல்லாத்தையும் சுட்டியாச்சு. டிவி ரிமோட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் அல்றா அல்றா பை பத்தாலும் போகுது. இப்போ ரொம்போன்று தான் ஃபுல்லாக ஆனால் ஃபுல்லாக ஆச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு பார்த்து ஆயா டார்ச் ஐ எதோ கேட்டுருச்சு ஆயாக்கு. அங்கேயோ ஆயா கண்டுபிடிச்சிருமோ அது அப்படியும் கதை மாட்டேன் நீ தையோ கண்டுபிடிச்சு. ஐயோ கையை கலெக்ஷன் கம்மி இல்லாமல் நானே கதவை முடி விட்டேனே. ஆயா புஷ்டாங்க, ஆயா புஷ்னு பொல பொல போகிறாங்க. ஆயா நம்மளை நம்ம திமுரு அந்த மாதிரி இருக்குது. ஆயான்னு இதாக விட்டோம். சரி ரெண்டாவது ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது தான் உஷராயெல்லாம் இது மாதிரி ஆயாலாம் பார்த்துருக்கிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருடணும். பார்த்துப்போம் ஆயாக்கிறாங்க. பொறுமையாக நடக்கணும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஆயாக்கிட்ட மாட்டிட்டா அசிங்கம் தானா? கொஞ்சம் உஷாராக இருந்து ஆட்டியாக போடுறோம். தூக்கியாச்சு. நேற்று நியூஸ் பேப்பர் அது இது இருக்கு தளத்தில் தூக்குறான். ஐயோ கதவை சாத்திட்டு இப்போ ஆயா வர வருதான. கதவை சாத்திட்டு ஒழிஞ்சிக்கலாம். அங்கே போயிடுச்சு ஆயா. இப்போ திறந்துட்டு போவோம். ஏ ஓடு ஓடு ஆயா பார்த்துட்டு ஓடியாச்சு. இப்போ இது என்ன இருக்குது, கிச்சன் ரூமா? இது கிச்சன் ரூம் கொண்டு தேடுறோம் எதனா இருக்குதான்னு. ஒன்றும் கிடைக்கல.
பாத்துறா பாபா டேய் அப்படின்னு பாஸ் வெளியே மெயின் வாய்ஸ் கேட்கும். ஓடியாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் காசு ரொம்ப தேவைப்படுது, எங்கே இருக்குன்னு தெரில. கடைசிஸ்னே ஃபுல்லாக எத்தனை வெளியே ஓடிடலாம். இதோ இதுக்குள்ள தான் இருக்குது போல. இது நம்ம அவளை பதக்கமாக பஞ்சிடலாம். செடி பின்னாடி ஆயா பார்க்க மாட்டாங்க. பார்க்கல, ஓடுறாங்களா எடுறா எல்லாத்தையும். எடுத்தாச்சு, காசு ஃபுல்லாக ஆகிடுச்சே. இப்போ வெளியே ஓட வந்த உசுரை பிடிச்சி வெளியே ஓடுறா பாபு. போட்டா ஆளு வாடாப்பா வாடாப்பாப்புன்ற பாசு சந்தோஷமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டைமு காசு ஃபுல்லாக ஆச்சாச்சு. சூப்பராக. அடுத்த வீடு எங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடு சின்ன வீடு, போயும் அடிப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். வந்துட்டேன். வந்தாச்சு. இதை வர பாபு, இந்த வீட்டில் மட்டும் நம்ம திட்டணும், நம்ம பணக்காரன் ஆகலாம் நினைக்கிறான்னு அப்படி பார்த்து சொல்கிறாரு. உள்ளே போகிறா எக்ஸ்பென்சிவ் பொருள் எல்லாத்தையும் தூக்குறா வரேன்ன்றாரு. ஒன்றே பாபு எக்ஸ்பென்சிவ் போடுறதோ போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம தான் போகிறோம். இப்போ சென்னை இருக்குதா இல்லை, அங்கே கக்கூஸ் போகிறோம். கக்கூஸ்னு எதுவும் இல்லை, பொறுமையாக போக வேண்டியதுதான். இங்கே எதாவது ஜொலிக்கிறது ஆட்டையை போட்டாச்சு, இங்கேயும் ஆட்டையை போட்டாச்சு. பெட்ல எதுவும் இல்லை, சோஃபாவில் எதுவும் இல்லை. ஐயோ ஆயா இங்கேயும் இருக்கா? ஆயாவுக்கு எத்தனை விழுத்தாங்க இங்கே? ஆயாக்கு நாக்கு தள்ளுது. ஆனால் டாக்கிட்டு அங்கே ஏண்டா பேசுகிற, திருட்டு வாடான்னு அப்படின்னு சொல்கிறான் பாஸு. புரியுதுரா அப்படின்னு மனசில் மைண்ட் வச்சு கேட்குது. பார்த்துருச்சு ஆயா. ஓர ஓர ஆயாக்கு சைக்கிள் கேப்பில் ஆட்டம் காமிச்சு வந்தாச்சு. ஆயாவுக்கு வயசாயிடுச்சுலாம், முடியல ஆயா. டேய் ஒன்று விட மாட்டேன்டா, டேய் பெப்பையில் எங்கே இருக்கிற வாடாங்க ஆயா. அப்போ கிளவி சொல்லிட்டு பாபு தப்பிச்சிட்டான். வந்தாச்சு. ஐயோ டைமு பார்த்துல, காசு மட்டும் வச்சாச்சு. ஆயாவுக்கு தெரிய பற்றியாச்சு, டைமும் பார்த்துல. அதனால நம்மளுக்கு ரெண்டு இது போயிடுச்சு. சொல்லுங்க, அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் பாபு கிட்டே சொல்கிறாரு, எனக்கு தற்பெருமெல்லாம் பிடிக்காத இருந்தாலும் ஒரு காலத்தில் நான் ஒரு கோப்பையை ஜெயித்தேன். அந்த கோப்பை இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கோப்பையை மட்டும் தூக்கி வந்துடுறா பாபுன்னு அப்படியே சொல்கிறாரு. இப்போ ஒரு சத்தமே போடாமல் நிஞ்சா மாரி போடான்னு அங்கே ஏற்றிருக்கு. இங்கே ஒருத்தன் நிற்கிறான், நின்றுனே தூங்கத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுறா போகுது. எல்லாத்தையும் தூங்குறா போல பாபு. ஐயோ ஓ, கட்டில் ஒரு மாதிரி டிசைனாக இருக்குது. பொறுமா நடக்கிறோம், வேகம் ஓடுறோம், நடக்கிறோம், ஓடுறோம். ரன்னிங் நாய்ஸு ட்ரை ஸ்பிரிண்டிங் டு த டோர். வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிறாங்க. நம்ம போகிற வழியில் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகல. இங்கே ஒருத்தன் நிற்கிறான் பேக்கா மாதிரி. அப்படியே அவனுக்கு கண்ணு அமிச்சிட்டு எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியதுதான். ஓடா பாபுன்றான். அப்படிலாம் ஓட்டாங்க ரெண்டு பேரும். எல்லாமே பக்காவாக பண்ணதுனால எல்லாம் டைம்ஸ் வந்துடுச்சு. ஆனால் போக போக விளையாட கத்துறது எல்லாம் வந்துடுச்சு. பார்த்த வீட்டுக்கு போகிறோம். போய் கண்டுக்கிறோம். பாசை சொல்கிறாரு, இந்த பார் பாபு இந்த வீட்டில் தான் சின்ன பசங்க படிக்கிற புக்கு இருக்குது, அது எத்தனோன்றாரு. பாபு உடனே நாத்தல சின்ன பிள்ளைங்க பசங்கள்லாம் கேட்குறேன், சின்ன பிள்ளை மாதிரி நான் தெரியுங்கன்றாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இந்த வீட்டில் ஒரு கப்பல் அவங்க பசங்க பையனுக்கு ஃபஸ்ட் எடிஷன் காமிக் புக் வாங்கி தந்துடுங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று பாபு இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன திருட அனுப்புறீங்கன்றான் பா பாசுக்கிட்ட. பாபு சொல்கிறான், இந்த பார் பாபு நீ எனக்கு வேலை செய்கிற தேவையில்லாத கதை என்கிட்ட பேசாதான்றாரு. உடனே பாபு சரி தலை சொல்லிட்டு திருட வந்துடுறான். அதை திருடுனுக்குறான் போது இப்போ புக்கு தேடுறான் பாபு. இங்கே நிற்கிறாங்க ஒருத்தன் போகிறான், தான் உள்ளே நிற்கிறான். நான் ஓட்டான் 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 புரியடா ஓட்டத்தை சொல்லிட்டு ஓடுறான் ஆள். இதுக்குள்ளே வந்துட்டான், புக்கு இருக்கு. எடுத்துட்டான்பா ஆக்ஷன் ஃபிகர் எடுத்துகிட்டு ஓரமாக வந்து நிற்கிறான். இவ்வளோ சுற்றினேறான், வீட்டே ரவுண்ட் அடிப்பான் போது. வாடா வா தைரியமே வாடா. ஐயோ திருப்பி வரானே, போடா போடா ரெட் பாபுக்கு வரான். அப்புறமா வரான் இது என்ன காதில் வந்துருச்சு. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான் போல இது ஆள். தேடுறான் பாபு எடுத்துக்கிட்டு, தேன எடுத்து தேடுறான்ப்பா பாபு. என்ன பண்ணுறது, அவன் வந்துட்டானே. ஐயோ மாட்டிக்கிட்டாச்சே. அப்போ அடிதான் பிடிச்சி பிடிச்சி புலகலும் புலகிறேங்க. ஐயோ என்ன பண்ணுறது, ஃபஸ்டட் ஆகிடுச்சு. ஏ இந்த தடவைச்சும் ஒழுங்காக புக்கை தூக்கணுடான்றான் பாசு. இதெல்லாம் ஒரு வேலை புக்கை தூக்கத்துக்கெல்லாம் என்னை திருட்டு அனுப்புறியே, என் இமேஜஸ் பாடாதுன்றான். என்ன பண்ணுறது, அவனை தான் வேலை செய்கிறான். பாசை சொல்கிறதுனே கேட்க முடியும், வேறு வழி.
தலையெழுத்துன்னு பண்ணுறான் பாபு. அதான் நான் தான் பாபு, நான் தானே விளாட்றேன் கேமு, அப்போ நான் தான் பாபு. தூக்கியாச்சு புக்கு தான் எங்கே எதுவும் கிடைக்கல, நம்ம இதை தான் தூக்குறோம். அது புக்காக என்னன்னே தெரில, இருக்கத்தெல்லாம் தூக்குறோம். இந்த சவப்பு சட்டத்தெல்லாம் தாங்க முடியல. வீட்டிலே வாக்கிங் போவோம் போல, இது இந்த ஹோட்டலில் போய் வாக்கிங் போடா. வீட்டில் உட்காந்து டிவி போகிறோம், வேறு ரூமுக்கு போய் ட்ரை ஆகிடுச்சு. இந்த தடவை ஆச்சு நம்ம தூக்கணும் எப்படியாவது, இல்லைன்னா அவ்வளோதான். அஞ்சுக்காச்சு வேறு வர்றோம், வேறு போன தடவை மாட்டிக்கிட்டேன்னா வேறு ரவுண்ட் அடிக்கிறோம். பொரியமாக வரணும், அவனுக்கு லைட்டாக தெரியுது எவனும் இருக்கிற மாதிரி. கண்டுபிடிச்சிட்டான் போய் ஆள், என்னடா கதவை தந்துருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டான். பாபு தப்பிச்சாச்சு. இந்த ராச்சு ஒழுங்காக திருட்டு வாடா அப்படின்னு மைண்டு வாய்ஸ் பாஸ் ஒருத்தி இவனுக்கு கேட்கும். ரத்து எடுத்தாச்சு. இப்போ வீட்டை விட்டு வெளியே போவான், இருத்தெல்லாம் சுட்டின்னு எல்லாத்தையும் சுட்டின்னு போயிட்டான். ஆனால் என்ன டைம் இருப்பாங்களா, காசு ஃபுல்லாக எடுத்தாச்சு. கூட டைமை முக்கியம், நம்ம காசு தானே முக்கியம். அடுத்த வீட்டுக்கு செல்லுகிறோம், செல்வோம். பாஸ் பாபு கிட்டே சொல்கிறாரு, இந்த வீட்டில் எனக்கு தேவையான கீஸ் இருக்கா, அந்த சாவியெல்லாம் போய் எடுத்துன்னு வந்துரு. ஆனால் இந்த வேலை கொஞ்சம் முக்கியமான வேலை, அதனால் பார்த்து உஷாராருன்றது. பாபு சொல்கிறாரு, எனக்கு தெரியும் பாஸு, என் கையில் பல நிஞ்சா வித்தைகள் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஆட்டையை போட்டு வந்துடுவோம்ன்ற போல. சரி போடா, எப்படி தான் தீர்ந்து வரேன்னு சொல்கிறார் இப்போது பாஸ் மனசில் நினச்சி பாரு. இங்கே பாபு ஐயோ ஓவராக கஷ்டமாக நினச்சிட்டு வந்த வழியே வந்துட்டு திரும்பி போகிற போல். சரி செடி பின்னாடி போய் குத்து வச்சு உட்காந்துட்டாரு. இவன் வேறு எல்லா வீட்லையும் இந்த சிவப்பு சிவப்பு சட்டை போட்டு சுற்றினுக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு ஆயா தொலை, இப்போ இவன் தொலை. போய் நம்ம சாவியை எடுக்கணும், யூ கேன் சம் ஐட்டம்ஸ் அஸ் குட் ஹைடிங் பிளேசஸ். நிஞ்சா நிஞ்சா மாரி ஒழிச்சிக்கிட்டான். நிஞ்சிக்கிட்டா போகுது பாபு, இவர் வராரு. தெரியல பாபு அங்கே மனசில் நினைப்பார், ஐயோ ஐயோ மாட்டிப்போமா நினச்சிட்டு போகிற போது பாபு. ஐயா திருப்பி வரானே வரானே, ஆ எஞ்சிட்டான். எங்கடா கி இருக்கு, ஏண்டா ஏண்டாயா உயிர் அடிக்கிறீங்க, கீ எஞ்சிக்கணும்னு சொல்லி தொடங்கிட்டா சொல்லி கீச்சன் எடுத்துட்டாரு. அதான் எனக்கு கீச்சனு இந்த கடைசி காதில் வந்துச்சு. போலீஸ் ஃபோன் பண்ணுற போது ஐயா போலீஸ் வராரு, பொறுமை. அதனால் இத்துறை இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் என்ன உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஓகே, இது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தாட்டா.